தமிழ் ஸ்டார் நேயர் அனைவருக்கும் சங்கர் கணேஷோட பணிவான நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு நல்ல படம், ஆப்பம்மா உன் ஆப்பத்தை சாப்பிட்டு தான் பாப்பம்மா அப்படின்னு ஒரு 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 குத்துப்பாட்டு மாதிரி, அடி ஆப்பம்மா உன் ஆப்பத்தை சாப்பிட்டு தான் பாப்பம்மா, இட்லி மேலே ஆசை உன் வடை மேலே ஆசை, இட்லியை தின்னா மந்தம் உன் மகளை தந்தா சொந்தம், அடி ஆப்பம்மா உன் ஆப்பத்தை சாப்பிட்டு தான் பாப்பம்மா. இப்படி ஒரு நல்ல ஒரு கருத்து உள்ள பாட்டு. இந்த பாட்டில் நானும் ஆக்ட் பண்ணுறேன், அந்த ஹீரோவும் ஆக்ட் பண்ணுறாரு, அவர் ரெக்வஸ்ட் நீங்களும் ஆக்ட் பண்ணுங்கள் சார் அப்படின்னாங்க. ஸோ அந்த ஒரு பாட்டுக்கு தான் ஆக்ட் பண்ணுறேன் தவிர, படம் ஃபுல்லாக ஹீரோ ஹீரோயினிகள் அப்படி தான் ஆக்ட் பண்ணுறாங்க. படத்தின் பேர் வந்து இயக்குனர், இயக்குனர் படத்தை அதில் ஹீரோவாகவும் புரொடியூசராகவும் இருக்கிற வந்து ரஜத்துன்னு சொல்லி ஒரு நல்ல உள்ளம் படைத்த ஒரு நல்லவர், அவர் தான் அதில் வந்து ஹீரோவாகவும் புரொடியூசராகவும் இருக்கிறாரு. ஹாங்காங் பேங்காங்கெல்லாம் போய் இந்த பாட்டு எடுத்துகிட்டு வந்தோம். இதில் ஒரு சின்ன விஷயம்னு சொல்லணுன்னா, ஒரு சாங் ரீமேக் பண்ணியிருக்கேன் நான், புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பாட்டை நான் இதே வீணில் பண்ணது, அதை ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க. அந்த பாட்டை நான் வந்து பொன்னந்தி மாலை பொழுதுல வந்து, பொன்னந்தி மாலை பொழுது எங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடித்தது அப்படின்னு மாற்றி பல்லவி வச்சு அந்த பாட்டை இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வந்து ஒரு இன்னொரு பாட்டும் நான் ரீமேக் பண்ணியிருக்கேன், அஜிலு ஜிலு அக்குலு குலு சாமிங் பியூட்டிஃபுல் புல் புல். இது சிவகுமாரும் ஜெயசித்ராவும் வந்து வெள்ளிக்கிழமை உரத்தில் பாடியிருப்பாங்க, அதை பாட்டு நான் ரீமேக் பண்ணி கொடுத்துருக்கேன். ஆனால் இப்போத்தி உள்ள ட்ரெண்டுக்கு மியூசிக்கெல்லாம் மாற்றிட்டுருக்கிறேன், ஏன்னா ரொம்பவும் அந்த மியூசிக் நான் கெடுக்கலை. ஏன்னா நானே கச்சேரிக்கெல்லாம் போகிறேன், நான் சார் அந்த மியூசிக் சுனா மியூசிக் அப்படி கெடுத்துட்டாங்க, இவர் மியூசிக் இப்படி கெடுத்துட்டாங்க அப்படிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கும் போது, நானே அந்த தப்பு பண்ணால் நல்லாயிருக்குன்னு தான் மியூசிக்கெல்லாம் மாற்றாமல் அது மேலே கொஞ்சம் மிளகா மசாலா கடுகு உப்பு எல்லாம் போட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காரம் சாரம் பண்ணியிருக்கேன் தவிர அந்த பாட்டை கெடுக்கலை. ஒரு நல்ல படம், இந்த படம் வெளிவந்தால் நீங்கள்லாம் வந்து அந்த படத்துக்கு ஒரு வாழ்த்து தெரிவித்து அந்த படம் வெற்றி பெறணும்னு நீங்களாம் ஒரு நல்ல கடவுளை வேண்டி அவர்களை வெற்றி பெற வச்சிங்கன்னா, அவர் புரொடியூசர் நல்லா இருப்பார், அந்த புரொடியூசர் சார்பாக நாங்களாம் நல்லா இருப்போம். இந்த நல்ல நேரத்தில் அந்த படத்தை எனக்கு ஒரு ஆக்டிங் சான்ஸ் கொடுத்தனால அந்த புரொடியூசர் டைரக்டருக்கு நன்றி கூறி, இந்த படத்தில் வந்து முதல்ல இந்த படம் டைரக்ட் பண்ணவர் வந்து சுருளி மனோகர்னு சொல்லி, அவர் தான் இந்த படத்தின் டைரக்டர். அவரும் நல்லா வெற்றி பெற்று அவர் நல்லா நோய் நொடி இல்லாமல் நல்லா சீரும் சிறப்போடு இருக்கணும்னு அவரையும் இந்த நல்ல நேரத்தில் கடவுளை வேண்டிக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.